ஹலோ மக்களே, மஹேந்திர XUV700 அந்த கார் வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் எடுத்து போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் அப்டேட்ஸ்லாம் ஒரு சில அப்டேட்ஸ் வந்து பண்ண வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு ரிவியூவாக இருக்கு. அந்த ரிவியூ வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். 700 வந்துட்டு இட்ஸ் ரியலி, அவங்க வந்து என்னென்ன ரிவ்யூஸ் என்ன சொல்லியிருந்தாங்களோ, இதோட கம்ஃபர்ட் லெவல் எப்படி இருக்கும், இதோட டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும், அது அந்த அளவுக்கு சூப்பராக அழகாக சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆப் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லைக் நான் வந்து டிரைவ் முடிச்சு நான் ரீச் ஆனதுக்கு டிஸ்டன்ஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு ஆப்பில் பார்க்குறப்ப நான் எத்தனை கிலோமீட்டர்ஸ் நான் டிரைவ் பண்ணி வந்தேன், எங்கெங்கெல்லாம் நடுவில் நான் ஸ்டாப் பண்ணேன், சீட் பெல்ட் வார்னிங் வந்து நீங்கள் எத்தனை இடத்துல எனக்கு சீட் பெல்ட் வார்னிங் கொடுத்துச்சு, ஸோ வேறு என்னென்ன வார்னிங்ஸ், ஸோ எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக அந்த ஆப்பில் வந்துட்டு இட் ஷோயிங். 6 to 7 hours வந்துட்டு எனக்கு வந்துட்டு மியூசிக், அந்த சோனி மியூசிக் வந்துட்டு நம்ம கூட வந்து உட்காந்து அந்த ஒரு மியூசிக் ஷோ பண்ணால் இப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு ஐ ஃபெல்ட். ஆவரேஜ் ஸ்பீட் வந்து 140-150 போனப்போ எனக்கு கொடுத்த மைலேஜ் வந்து அந்த ரிவ்யூவில் வேறு சார் சொல்லியிருப்பாரு, உங்களை வந்து பத்திரமா வீட்டில் போய் விட்டுரும் அப்படின்ட்டு. 100% ட்ரூ. ஹலோ மக்களே, நான் யோகேஷ், நீயும் பார்த்துட்டு இருக்குது மிஸ்டர் ஆட்டோமோட்டிவ் எந்தியாஸ்ட் சேனல். இன்றைக்கி வந்து மஹேந்திர XUV700 அந்த கார் வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். சர்வீஸ் டியூ வந்து வெஹிக்கிளில் வந்து அலர்ட் காமிச்சிச்சு, ஸோ அதனால் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஷோரூம்லேருந்து கால் பண்ணிட்டாங்க சர்வீஸ் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நம்ம ஷோரூம் போயிட்டுருக்கோம். எங்கன்னு பார்த்தோன்னா ஆட்டோமோட்டிவ் மஹேந்திரம் மதுரை. மதுரையில் இருக்கிற ஒரே மஹேந்திரா ஷோரூம், அங்கே தான் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து என்னென்னா, அவங்க டெலிவரி எடுக்கிறப்ப சொன்னாங்க உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் அப்டேட்ஸ்லாம் ஒரு சில அப்டேட்ஸ் வந்து பண்ண வேண்டியிருக்கு, ஃபர்ஸ்ட் சர்வீஸ் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வண்டியை வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பில் எவ்வளோ ஆகுது அப்படின்றத அவங்க காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து எப்படின்னா, ஓவரால் அந்த சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கும். இந்த XUV700 டெலிவரி வீடியோ அல்லது நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த டெலிவரி வீடியோ நிறைய பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்கு போய் பாருங்கள். அந்த டெலிவரி எடுத்த ஓனர் தான் நீங்கள் நம்ம கூட இருக்கு. 1000 kilometers ப்ளஸ் வந்து இந்த கார் வந்து ரைட் பண்ணியிருக்காரு. ரைட் பண்ணப்போ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறாரு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு ரிவ்யூவாக இருக்குது. அந்த ரிவ்யூ வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண ஆசைப்படுறாரு. ஸோ சரோட நேம் சுரேஷ். ஸோ நம்ம வந்து அந்த ரிவ்யூ கேட்டு தெரிஞ்சுப்போம். ஆட்டோமேட்டிவ் எந்தூசியாஸ்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், லாஸ்ட் டைம் இந்த டெலிவரி வீடியோ பார்த்துருப்பீங்க. லைக் யோகேஷ் தான் வந்தார், அந்த டெலிவரி வீடியோலாம் ஃபுல்லாக கவர் பண்ணார் பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போது 1000 kilometers அப்புறம் ஃபஸ்ட் சர்வீஸ் சொல்லியிருந்தாங்க. அண்ட் சென்னை போயிட்டு வந்தேன், போயிட்டு வந்தோடனே கரெக்டாக 1000 kilometers கிராஸ் ஆகிடுச்சு. அண்ட் இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் கொடுத்தோம். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண சொல்லியிருந்தார், லைக் எப்படி இருந்துச்சு, லைக் டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், இல்லை மைலேஜ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. ஸோ நான் லைக் இந்த 1000 kilometers நான் தான் சிங்கிள் டிரைவ் தான், அதுவும் நம்மளோட சென்னை போயிட்டு வந்தேன். அண்ட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். பாசிட்டிவ்ஸ் நிறையா, நெகட்டிவ்ஸ் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ்னு சொல்லலாம், பட் இட்ஸ் கான்ட் பி நெகட்டிவ். அது என்ன நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் ஜட்ஜ் பண்ணிங்க வெதர் இட்ஸ் பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவ் அப்படின்ட்டு. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் இட்ஸ் ஃபஸ்ட் எஸ்யூவி நான் டிரைவ் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி நான் ட்ரைவ் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா செடான், அதுக்கப்புறம் ஹேட்ச் பேக் அந்த மாதிரி தான் ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எஸ்யூவி எடுக்கிறோம், அது ஒரு பெரிய எஸ்யூவி. ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருந்தேன் கரெக்டாக ட்ரைவ் பண்ணிடலாமா, எப்படி இருக்கும், பெரிய பாடி அதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன எல்லாருக்குமே அந்த தாட் இருக்கும், இது செடான் அண்ட் ஹேட்ச் பேக் மட்டும் ஓட்டுறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு எஸ்யூவி வந்து இருக்கும். பட் 700 வந்துட்டு எனக்கு ஈஸியாக இருந்துக்கு இருக்கா, இல்லை நார்மலாகவே எஸ்யூவி பொறுத்த வரைக்கும் ஈஸியாக இருக்குமான்னு தெரியல, பட் ரொம்ப ஒரு கன்வீனியன்ட்டாக இருந்துச்சு எனக்கு. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எனக்கு, ஒரு பெரிய கார் ஓட்டுற ஃபீலே இல்லை, உள்ளோக்கம் தான் ஸ்டியரிங் அண்ட் ரோட் அப்படி தான் இருந்துச்சு. அண்ட் இது வந்து ஃபஸ்ட்டு ஃபீட்பேக் நான் ஷேர் பண்ணணுன்ட்டு நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் லாங் டிரைவ் வந்துட்டு இட்ஸ் ரியலி ஆசம். இங்கே செடான் அண்ட் ஹேட்ச் பேக்லாம் ஓட்டியிருக்கேன், பட் அதை கம்பேர் பண்ணுறப்போ வந்துட்டு லைக் 700 வந்துட்டு இட்ஸ் ரியலி, அவங்க வந்து என்னென்ன ரிவ்யூஸ் என்ன சொல்லியிருந்தாங்களோ, இதோட கம்ஃபர்ட் லெவல் எப்படி இருக்கும், இதோட டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும், அது அந்தளவுக்கு சூப்பராக அழகாக சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. லைக் எல்லாமே, லைக் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீடு நான் வந்துட்டு லைக் சென்னை போனப்போ 178 வரையும் டச் பண்ணேன். அண்ட் ஆவரேஜ் ஸ்பீட் ஐ மெயின்டைன்ட் 140-150 நான் மெயின்டைன் பண்ணி போயிருந்தேன். பட் ரொம்ப நல்லா இருந்தது டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும். எஸ் இது வந்து டாப் வேரியண்ட் தான். ஸோ அடாஸ் ஃபீச்சர் இருக்கப்போ வந்துட்டு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்துட்டு ஒரு 160 போயிட்டு இருக்கப்போ வந்துட்டு டக்குன்னு ஒரு டேர்ன் வரப்போ வந்துட்டு நான் டேர்ன் பண்ணுறப்போ ஸ்கிட்டாக ஒரு ஃபீலெல்லாம் எதுவுமே இல்லை. லைக் ஏஎஸ்பி ஆப்ஷன் வந்துட்டு அழகாக டேர்ன் பண்ணி அழகாக கொடுத்துருது. அண்ட் சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம அந்த லேன் டிபார்ச்சர், அது நம்ம வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறப்போ வந்து டக்குன்னு வரப்போ லைக் கொஞ்சம் கார் அலசுறப்போ வந்துட்டு அது வார்ன் பண்ணிவிட்டு அழகாக அதுவும்
கிளச் லைக் ஸ்டியரிங் இழுத்து விட்டு கரெக்டாக அது மூமெண்ட்காக கொண்டு வந்துடுது. அண்ட் லேன் டிபார்ச்சர் இவ்வளோ பாசிட்டிவ்ஸ் இருந்தாலும் நான் சொன்ன ஒரு சில நெகட்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஒரு லைனில் போயிட்டுருக்கோம், பின்னாடி கார் எதுவுமே வரல, நம்ம லேன் மாறினா கூட நம்ம இண்டிகேட்டர் போட்டு தான் மாற மாதிரி இருக்கும். அதாவது யூ கேன் சேஞ்ச், பட் ஆனால் அந்த வார்னிங் சிம்பிள் அது கொடுத்துட்டே இருக்கும், அந்த பீப் சிம்பிள் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும் அப்படி. ஸோ அது கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்க மாதிரி ஐ ஃபெல்ட். எனிஹவ் இட்ஸ் அ வெரி குட் ஃபியூச்சர். ஓகே, இதுதான் நான் வந்துட்டு இந்த இதில் பார்க்குறப்ப தான் தெரியும், ஒரு கார் எதுவும் வராது இருந்தாலும் நம்ம வந்துட்டு லேன் மாறுறோம்னா, நம்ம வந்துட்டு அந்த லேன் லைக் இண்டிகேட்டர் போடாமல் நம்ம டேர்ன் பண்ணோம்னா அந்த பீப் சவுண்ட் வர்றப்போ நம்ம கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்கும். ஸோ அது ஏன்னா ஹைவேஸில் போகிறப்போ உங்களுக்கே தெரியும், லைக் லெஃப்ட் ரைட்டாக மாறி போயிட்டே இருக்கும் முன்னாடி போகிறப்போ. ஸோ அப்போ வந்து அந்த பீப் சவுண்ட் வந்துட்டே இருக்க தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ இது ஒரு விஷயம். ஸ்பீடாக போயிட்டு இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டக்குன்னு வந்து டேர்ன் பண்ணுறோம், இல்லை வந்து முன்னாடி வந்து ஒரு கார் போயிட்டுருக்குன்னா நான் டக்குனு வந்துட்டு நம்ம கட்டடிச்சு போகிறப்போ வந்துட்டு லைக் நமக்கு தெரியாது அந்த ஸ்பீடில் வந்துட்டு நம்ம கட்டடிச்சுமான்ட்டு. பட் அடாஸ் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் முடிவு ஒரு வெஹிக்கிள் போகுது, நம்ம பிரேக் அடிக்காமல் அப்படியே போயிட்டே இருக்கும் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஒரு வைப்ரேஷன் கொடுத்துட்டு ஒரு பிரேக்கை மைல்டு பிரேக் அது வந்து அதுவே அப்ளை பண்ணிடுது, நீங்கள் பிரேக் பிடிங்க அப்படின்ட்டு நம்ம இமீடியட்டாக நம்ம ஒரு கட் பண்ணிடணும் டேர்ன் பண்ணணும் அப்படிலாம் பிரேக் அடிச்சிடணும் அப்படி இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே பிரேக் அடிச்சிடுது. அது ஒரு பெரிய ஒரு நல்ல ஃபியூச்சர் அது. ஸோ அது ஒரு விஷயம். அண்ட் ஆப் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, லைக் நான் வந்து டிரைவ் முடிச்சு நான் ரீச் ஆனதுக்கு டிஸ்டன்ஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு ஆப்பில் பார்க்குறப்ப நான் எத்தனை கிலோமீட்டர்ஸ் நான் டிரைவ் பண்ணி வந்தேன், எங்கெங்கெல்லாம் நடுவில் நான் ஸ்டாப் பண்ணேன், சீட் பெல்ட் வார்னிங் வந்து நீங்கள் எத்தனை இடத்துல எனக்கு சீட் பெல்ட் வார்னிங் கொடுத்துச்சு, ஸோ வேறு என்னென்ன வார்னிங்ஸு, ஸோ எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக அந்த ஆப்பில் வந்துட்டு இட் ஷோயிங். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ ஸ்பீடில் நான் கிராஸ் பண்ணேன் அண்ட் ஆவரேஜ் ஸ்பீடு என்ன டாப் ஸ்பீடு என்ன, ஸோ இது எல்லாமே வந்துட்டு பக்காவாக அந்த ஆப் வந்துட்டு கிளியராகவே இட் ஷோட் எவ்ரி திங். ஓகே, லைக் இட்ஸ் நல்ல ஒரு சூப்பர் ஃபீச்சர் அது. ஒன்றும் சொல்ல போனால் டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆப்வியஸ்லி ரொம்ப ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ், அப்படியே ஒரு இந்த பட்டர் சொல்லுவாங்கள்ல பட்டர் அந்த ஸ்டேரிங் பிடிச்ச ஒரு பட்டர் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு, அது இதில் வந்து ஐ ஃபெல்ட் லாட். ஸோ ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் லைக் ஆப்வியஸ்லி இந்த ஸ்கை ரூஃப் வந்துட்டு இது சன்ரூஃப் கிடையாது, ஸ்கை ரூஃப் மஹிந்திரா வச்ச பேர், அதுக்கு பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து லைக் பில்லி லைக் பேக் சைடில் உட்காந்துருக்கவங்கள அதெல்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் அது. அண்ட் எஸ்பெஷலி டூரிங் ரெய்னி டேஸ், ரெய்னி டைமில் வந்துட்டு பீப்புள் என்ஜாய் கேன் என்ஜாய் லாட். அண்ட் சஸ்பென்ஷன் லெவல், ஓகே நான் வந்து ஆஃப் ரோட்லேயும் போனேன், ஸோ சஸ்பென்ஷன் லெவல் சூப்பர், லைக் ஒரு ஒரு போட்டில் ஒரு ஷிப்பில் போகிற மாதிரி தான் ஐ ஃபீல். ஒரு எந்த ஒரு லைக் ரொம்ப ஒரு பம்ப்ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, ரொம்ப ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை ஐ நீட் டு சே, நம்ம பெரிய காரு பார்க் பண்ணுறதுக்கு அதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், லைக் டேஸ் 360 கேமரா, ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. லைக் ரொம்ப ஒரு க்ரௌடான பிளேஸில் போகிறீங்க அண்ட் உங்களுக்கு வந்துட்டு லைக் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு லைக் வியூ தெரியல அப்படின்னா யூ கேன் சுவிச் அந்த ஃப்ரண்ட் கேமரா அண்ட் யூ கேன் ட்ரைவ் த கார். ஸோ அது ஈஸியாக நீங்கள் அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது, அந்த கேமரா 360 கேமரா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் எஸ் நான் தனியாக போனப்போ லைக் 6 to 7 hours வந்துட்டு எனக்கு வந்துட்டு மியூசிக் அந்த சோனி மியூசிக் வந்துட்டு சான்ஸே இல்லை, லைக் அந்த இமர்சிவ் சவுண்டுன்ற டெக்னாலஜி வந்துட்டு சொல்லியிருக்காங்க 3D சவுண்ட் 3D இமர்சிவ் அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோ சவுண்டு கிளாரிட்டியாக இருக்கட்டும், இது அப்படியே நம்ம கூட வந்து உட்காந்து அந்த ஒரு மியூசிக் ஷோ பண்ணால் இப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு ஐ ஃபெல்ட். லைக் எனக்கு ஒரு எந்த இடத்துலையுமே வந்து லைக் அதாவது நம்ம ஒரு லாங் ட்ரைவ் போகிறோம் தனியாக போகிறோன்னா அப்பப்போ நிப்பாட்டி இதாக டீ சாப்பிட்டு இதாக பண்ணோம் அந்த தாட்டே இல்லை, ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக ரொம்ப ஒரு டைட்னஸ் இல்லாமல் அப்படியே சாங்ஸ் கேட்டுட்டு அந்த கார் கம்ஃபர்டபுள் ரொம்ப ஒரு ரிலாக்ஸாக லைக் கேம். ஓகே, ஸோ இது ஒரு விஷயம். இதெல்லாம் பார்த்தேன் மைலேஜ் ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் வந்து மைலேஜ் பாட்டு எல்லாருக்கும் ஒரு க்வெஸ்சன் கேட்டிங்க, லைக் எப்படி இருக்குது மைலேஜ் வந்துட்டு AX700 வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க. ஒரு சில ரிவ்யூஸில் வந்து பார்த்தீங்கன்னா 14 கிலோமீட்டர்ஸ் கொடுத்துச்சு ஹைவேஸில், 14 அண்ட் வந்து சிட்டி லிமிட்டில் 13 அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் ஒரு சில பேர் வந்து லைக் 12 வரி கொடுக்குதுங்க 11 கொடுக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் டிரைவ் வந்து ஃபாஸ்ட்டாக தான் டிரைவ் பண்ணேன், ஸோ அதனால் எனக்கு ட்ராப் ஆச்சான்னு தெரியல. ஸோ அதனால் லைக் வந்து 140 to 150 அந்த மாதிரி வந்துட்டு நான் போன ஆவரேஜ் ஸ்பீட் வந்து 140 to 150 போனப்போ எனக்கு கொடுத்த மைலேஜ் வந்து 8.5. ஓகே, இட்ஸ் வந்து பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் 8.5 வந்து எனக்கு கொடுத்துச்சு ஹைவேஸில். ஓகே, சிட்டியில் வந்துட்டு நான் இன்னும் அந்தளவுக்கு நான் ட்ரைவ் பண்ணல, நான் ஐ குடன் செக். நான் அதை நான் இதுக்கப்புறம் வந்துட்டு இல்லை கொஞ்சம் ஸ்பீடு வந்து ஒரு 90 to 110 அந்த மாதிரி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்ட்டு பார்த்துட்டு அது வேணால் நான் நெக்ஸ்ட் இதில் வந்து நான் யோகேஷை சொல்கிறேன் இது எனக்கு கொடுத்துச்சு யோகேஷ் அப்படின்னு யோகேஷ் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுவார். ஒரு ரோட் ப்ரெசன்ஸ் சொல்லுவாங்கள்ல நம்ம கார் போகிறப்போ வந்துட்டு அது என்ன சொல் ஒரு ஆடி பிஎம்டபிள்யூ எந்த கார் இருந்தால் என்னடா இந்த கார் அப்படின்றது எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஹைப் ஒன்று மஹிந்திரா கிரியேட் பண்ணிட்டாங்க. அண்ட் ரோட்டில் போகிறப்போ அது பர்டிகுலர்லி இந்த கலர் பிளாக் கலர் அது மின்டைட் பிளாக், இது வந்து பிளாக்னு சொல்ல முடியாது, ஒரு ப்ளூ மாதிரி ஒரு ப்ளூயிஷ் பிளாக் மாதிரி இருக்குது. ஸோ அது தனியாக அந்த ரோட்டில் வந்து நம்ம கார் அப்படியே தனியாக தெரியுது. ஸோ அது வந்துட்டு அப்படி எங்கே போய் நம்ம ஒரு பார்க் பண்ணாலும் சரி, ஸோ அது நமக்கு ஒரு ப்ரெஸ்ட் ரொம்ப ஒரு ப்ரைடாக அப்படியே இருக்குது, அப்படியே அந்தளவுக்கு ஒரு செம்ம டிசைன்.
அது எல்லாமே இந்த பர்டிகுலர்லி அந்த டோர் ஹேண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளஷ் டோர் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் வந்துட்டு லைக் எல்லாருமே ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறது. அண்ட் எஸ் நைட் ட்ரைவ் பண்ணேன் நான். ஓகே, நைட் ட்ரைவ் வந்துட்டு அந்த ஹெட்லாம் இப்போ அந்த இதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறது, உங்களுக்கு அந்த நைட்டில் ட்ராவல் பண்ணுற ஃபீலே இருக்காது. அந்த இன்னும் அந்த ஏரியாவே ஃபுல்லாக அப்படியே ஒரு டியூப்லைட்லாம் போட்டு பயங்கர வெளிச்சமாக அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. அண்ட் இந்த ஆட்டோ டிம் பூஸ்டர் லைட் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதை ஆன் பண்ணிக்கலாம் ஆட்டோன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த லைட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் லாங்கில் ஒரு கா லாரி இருக்குது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக் ஹை பீம் ஆன் பண்ணிக்குது, ஹை பீம் லோ பண்ணிக்குது. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இது நல்லா இருக்குது. நிறைய ஆட்டோ ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஈவன் வைப்பர் கூட லைக் ஆட்டோ ஆப்ஷன் இருக்குது, லைக் தங்க கால் கண்ட்ரோல். ஓகே, நான் என்ன ஆக்சுவலாக பீங் இன் எ பிஸ்னஸ் எனக்கு வந்து கண்டினியூஸாக எனக்கு கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ எனக்கு வந்து கால்ஸ் வந்துட்டு வரப்போ வந்துட்டு லைக் இதில் இருக்க மைக் அண்ட் ஸ்பீக்கர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்துட்டு நல்லா இருக்குது. அண்ட் ஆக்சுவலி டக்குன்னு காரில் என்னன்னா இமீடியட்டாக கனெக்ட் ஆகிடுது. அண்ட் ரொம்ப அந்த கிளாரிட்டி சவுண்ட் கிளாரிட்டிலாம் சூப்பராக இருக்குது, அது ஒரு விஷயம். அண்ட் நாய்ஸ் லெவல் இப்போ நான் ட்ரைவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், உங்களுக்கே தெரியும் அந்த நாய்ஸ் லெவல் எப்படி இருக்குங்க. காருக்குள்ளே அந்தளவுக்கு நாய்ஸே இல்லைங்க. அண்ட் பெட்ரோல்லாம் சொல்கிற பெட்ரோல் மட்டும் ஓட்டியிருக்கேன், ஒரு நாய்ஸ் இருக்கும், அந்த நாய்ஸ் லெவல்ன்ற சுத்தமாக கிடையவே கிடையாது. அது ஒரு பெரிய ப்ளஸ். இதில் நாய்ஸ் லெவல் நம்ம அரெஸ்ட் பண்ணி தான் இருக்குது, அது உள்ள அந்தளவுக்கு பெருசாக நாய்ஸ் லெவல் கிடையாது. ஸ்டேரிங்லேயே வந்து எல்லா கண்ட்ரோல் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல், க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துட்டு நான் வந்துட்டு நான் ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன், ஒரு சில ரிவ்யூஸ்லாம் வந்துட்டு லைக் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துட்டு நிறைய பேர் அதை ஆன் பண்ணி ட்ரைவ் பண்ணாங்க. இப்போ நைஸ், நான் ட்ரைடு ஒன்ஸ் நான் வந்துட்டு ட்ரை பண்ணேன். பட் என்னன்னா நான் சென்னை அந்த திருச்சி அந்த ஹைவேஸில் வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே பேரிகேட்ஸ் அதிகமாக இருந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லைக் சி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் இதில் லேடாஸில் இருக்க க்ரூஸ் கண்ட்ரோல் பெனிஃபிட் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு 110 போகிறேன் அப்படின்னா நான் 110 நான் க்ரூஸ் ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த 110 ஸ்பீட் மெயின்டைன் பண்ணோம். அண்ட் முன்னாடி ஏதாவது வெஹிக்கிள் வருது அப்படி முன்னாடி வெஹிக்கிள் வந்துட்டு ஒரு 110 போகுதுன்னா அந்த 110 இப்போ அந்த வெஹிக்கிள் வந்துட்டு லைக் டக்குன்னு 90 ட்ராப் ஆயிடுச்சுன்னா நம்ம கார் வந்து டக்கு 90 ட்ராப் ஆயிடுது. 700 வந்துட்டு டக்கு 90 ட்ராப் ஆயிடுது. அப்புறம் அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிடுது. ஸோ இதுதான் க்ரூஸோட ஃபியூச்சர். அது நான் ட்ரை பண்ணேன், பட் அங்கங்கே பேரிகேட் வரப்போ நீங்கள் ஸ்டேரிங் பண்ணிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கனால வந்துட்டு நான் அது பெருசாக நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை க்ரூஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் சி ஆப்வியஸ்லி மஹிந்திரா திரும்ப திரும்ப சொன்னது தான் சேஃப்டின்றது, இதில் எந்த மாற்றம் எதுவுமே கிடையாது. சேஃப்டி இட்ஸ் 100% சேஃப்டி. ஸோ ஏன்னா நீங்கள் என்ன தான் நீங்கள் அதாவது அந்த லைக் அந்த ரிவ்யூவில் வேலு சார் சொல்லியிருப்பாரு உங்களை வந்து பத்திரமா வீட்டில் போய் விட்டுரும் அப்படின்ட்டு. இட்ஸ் 100% ட்ரூ. நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்துட்டு லைக் ஒரு என்ன சொல்கிறது ட்ரைவ் வந்து நீங்கள் அப்படி இருக்கா வேணா நீங்கள் ஓட்டிருந்தா கூட உங்களுக்கு சேஃபாக கூட்டு போய் விட்டுரும். ஏன்னா அந்தளவுக்கு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் லைக் ஆட்டோமேட்டிக்காக பிரேக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு வார்னிங் கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாமே. அண்ட் ஈவன் வந்து ட்ரௌசிங் டிடெக்ஷன் இருக்குது, அது நான் ஃபெயில் பண்ணல. அது ஐ ஹர்ட் தட் லைக் அது வந்து நான் ரிவ்யூஸில் பார்த்தேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் லைக் அந்த ஷோரூமில் வந்துட்டு அவர் சொல்லியிருந்தார் லைக் சேல்ஸ் பர்சன் வந்துட்டு நீங்கள் இது வந்துட்டு லைக் நீங்கள் கார் ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கப்போ ஒரு ஸ்டேஜில் நீங்கள் வந்து சரியாக ஸ்டேரிங் பிடிக்கல, ஒரு தூக்கத்தில் இருக்கப்போ நமக்கு தெரியாதுல்ல, ஒரு கான்ஷியஸாக இருக்க மாட்டோம், ஸ்டேரிங் சரியாக பிடிக்கல, சரியான ஆக்சிலேட்டர் அழுத்தல, சரியான பிரேக் பிடிக்கல அப்படின்னா ஒரு ஒரு லெவலாக காமிச்சிட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக லைக் ஸ்டேரிங் வைப்ரேட்லாம் கொடுத்து ப்ளீஸ் ஹாவ் ஏ டி பிரேக் அப்படின்ற மாதிரி அது டி சிம்பிளே வருதுன்னு தான் சொல்லியிருந்தார். நான் ட்ரை பண்ணல, அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு டி சிம்பிள்லாம் கொடுக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பிரேக் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு லைக் வென்டிலேட்டட் டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். ஸோ நல்லாவே இருக்கு பிரேக் வந்துட்டு. ஆப்வியஸ்லி இஸ் ஐ ஃபெல்ட் வெரி குட். என்னன்னா லைக் ஒரு ஒரு 140 போயிட்டுருக்கப்போ வந்துட்டு லைக் பைபாஸில் ஸோ டக்குன்னு வந்துட்டு அந்த லாரி வந்துட்டு குறுக்கில் வந்து நிப்பாட்டாங்க. ஸோ நிப்பாட்டினோன்னா லைக் வேறு வழி கிடையாது, நம்ம வந்து சடன் பிரேக் தான் அடிச்சாகணும். லைக் நான் இந்த ஒரு ஸ்கிட் ஆகலை, எதுவும் உயிர்த்துட்டு போகலை, அப்படியே சாலிடாக போய் அப்படியே ஜம்முன்னு நினச்சி கார் அது. ஸோ அது ஐ நீட் டு சே, இதே மற்ற கார் வந்து கண்டிப்பாக போயிட்டு இடிச்சிருக்கும், கண்டிப்பாக இடிச்சிருக்கும். ஒரு பெரிய டேமேஜ் ஆகிட்டு கூட போயிட்டு முன்னாடி பேலர் கண்டிப்பாக இடிச்சிருந்த இதில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பிரேக். ஸோ தட் ஐ நீட் டு சே. ஸோ அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஃபெல்ட். இது 1000 அப்புறம் இந்த ரிவ்யூ நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இது நிறைய பேர் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், எதுவும் பர்டிகுலர் சவுண்ட் டபுள் எடுக்கிறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த இன்னும் வந்துட்டு லைக் ஒரு 1 கழிச்சு நான் இன்னும் ரிவ்யூ நான் கொடுக்குறேன். நல்ல சிட்டிக்குள்ளே டு பி ஃப்ராங்கும் சிட்டிக்குள்ளே வந்து அந்தளவுக்கு நான் ஒன்றும் ட்ரை பண்ண ஆரம்பிக்கல, பிகாஸ் நான் ஒரு அஃபியலாக போயிட்டு வந்துட்டேன், அவ்வளோதான் சென்னை போயிட்டு வந்தேன். ஸோ நான் சிட்டிக்குள்ளே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அண்ட் நைட் ட்ரைவ் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது டீட்டெயில் ரிவ்யூ வந்துட்டு சாஃப்ட்வேர் மந்த் இன்னொரு 15 கழிச்சு அகெயின் ஐ வில் மீட் இன் அனதர் ரிவ்யூ. ஓகே, சி தேங்க்ஸ் யோகேஷ் அண்ட் மிஸ்டர் ஆட்டோமேட்டிக் என்தூசியாஸ்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், வெரி தேங்க்ஸ். ஸோ வில் கேட்ச் அப் வெரி சூன். பை பை பை. மக்களை ஃபைனலாக வந்து XUV700 சர்வீஸ் முடிச்சாச்சு. ஓனர் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ நீங்கள் கேட்டிருப்பீங்க எப்படின்னா இப்போ அந்த கார் வந்து புக் வெயிட்டிங் பீரியட் தான் அதிகமாக இருந்தாலும் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது மூலமாக உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும். ஸோ அதனால் ஒரு 1000 கிலோமீட்டர் அந்த 1000 கிலோமீட்டர்ஸ் வந்து ரைட் பண்ணதை உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கோம்.
இப்போதைக்கு இந்த ஓனர்ஷிப் ரிவ்யூ. ஏன்னா இந்த கார் வந்து இப்போ ரீசெண்ட் லான்ச் ஆச்சு, அதனால் இந்த வண்டியை வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கப்புறம் அந்த ஓனர் நம்ம வந்து டீட்டெயில்டாக ஒரு ஃபுல் ரிவ்யூ நம்ம வந்து கேட்போம். இப்போதைக்கு பார்த்தோன்னா சர்வீஸ் பண்ணதில் சர்வீஸ் வந்து நல்லா பண்ணாங்க. ஆட்டோமோட்டிவ் மஹிந்திரா மதுரை ஷோரூம் வந்து சர்வீஸ் நல்லா பண்ணாங்க, நல்ல ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸோட சர்வீஸும் நல்லா இருந்துச்சு, சர்வீஸோட சர்வீஸும் வந்து நல்லா இருந்துச்சு. சர்வீஸ் லெவல் பார்த்தோன்னா கார் வந்து நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க, அதனால் சர்வீஸ் வந்து நல்லாயிருக்கு. சர்வீஸ்க்கு வந்து குறலாம் கிடையாது, நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அப்டேட்னு பார்த்தோம்னா அட்ரினாக்ஸில் வந்து நேவிகேஷன் அப்டேட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சர்வீஸோட காஸ்ட் வந்து நமக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணி கொடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் சர்வீஸில். அதனால் அதில் வந்து நமக்கு ஜென்ரலாக பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, செக்கப்லாம் பண்ணிவிட்டு ஃபைனலாக அந்த சர்வீஸ் வந்து நல்லா இருந்துச்சு, ஓவராலாக ஓகே தான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் வந்து ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸும் நான் வந்து எதிர்பார்க்கல, நான் வந்து இதை ஷேர் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு டீட்டெயிலான ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் வரும், அது போக இந்த காரோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ, கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி டேரெக்டாக லைவாகவே காமிக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு ரிவ்யூ டீட்டெயிலாக வரும். இப்போ இந்த வீடியோ நான் க்ளோஸ் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் யோகேஷ் ஷைனிங் ஆஃப் ஃப்ரம் மிஸ்டர் ஆட்டோமோட்டிவ் என்தூசியாஸ்ட். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். அண்டில் தென் பை பை.